ஏதோ ஒரு பூச்சி என் மேல இங்க பட்டுச்சா. லைட்டா பசிக்குது. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 48 மணி நேரத்துல வந்து இந்த மூணு புக்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஒரு ரீடிங்ல வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த புக்கெல்லாம் வந்து அமீஷ் அப்படின்னு ஒரு ரைட்டர் அவங்களோட இது லாஸ்ட் மந்த் தான் வந்து நான் இவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் புக் வந்து படிக்க ஆரம்பிச்சேன், மெலுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். அதுல என்னன்னா லைக் சிவாவை பத்தினது. சிவா வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு ட்ரைபோட ஒரு லீடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அவர் எப்படி வந்து ஒரு கடவுளா வந்து இந்தியாவில் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எப்பவுமே வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேற லெவலில் வச்சு பார்த்துருவோம் இல்லையா, அவங்க கிட்ட சூப்பர் பர்பஸ் இருக்கும் அதனால அவங்க அப்படி இருக்காங்க அந்த மாதிரி நினச்சிருவோம் இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் இல்லை, கடவுள் அந்த பர்சன் வந்து ஒரு நார்மலான மனுஷன், அவங்களுக்கு நடந்த ஸ்ட்ரகிள் அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணி கடவுளாக மாறினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதோட கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அமீஷோடவே வந்து சீக்ரெட் ஆஃப் நாகாஸ் அண்ட் ஓத் ஆஃப் வாயு புத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புக் இருந்துச்சு, அதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த சிவா ட்ரயாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ராம்சந்திரா சீரீஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராம், சீதா, ராவணன் இவங்க மூணு பேர்த்தோட ஸ்டோரி வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ராமாயணம் ஸ்டோரி தெரியும், பட் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு நார்மல் மனுஷனாக இருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்து 48 மணி நேரத்தில் மூணு புக் நான் கம்ப்ளீட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து மேக்கப்லாம் போட போகிறேன். போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணனா, அதனால நார் மாதிரி இருக்கு, அதனால லைட்டாக சீரம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து சன்ஸ்கிரீன். நேற்று ஏதோ ஒரு பூச்சி என் மேலே இங்கே பட்டுச்சா, அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காய மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபேஸ்க்கெலாம் வந்து எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல, கண்ணுக்கு மட்டும் லைட்டாக சீரமாக போயிருந்தேன். தென் லிப்ஸ்க்கு வந்து பேபி லிப்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு நான் ஐப்ரோ போடணும், இல்லைன்னா வந்து என் ஃபேஸ் வந்து கேமராவில் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் ஐப்ரோ போட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது, அதனால் வந்து லைட்டாக கன்சிலர் போட்டுக்கலான்னு இருக்கேன். எனக்கு என்னென்னா கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அழைக்கிறப்போ வந்து காயம் தான் எனக்கு பெருசாகும், அதனால தான் வந்து யோசிக்கிறேன் அப்ளை பண்ணணுமான்னு. லைட்டாக மட்டும் கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் இந்த மாதிரி பூச்சி ஏதாச்சும் வந்து இதை பண்ணிட்டு போகும். ஸோ டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. 1 மணிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு புக் வந்து ராம், ராமோட ஸ்டோரி, ராமோட பர்த் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி வந்து சீதாவை மீட் பண்ணாங்க அண்ட் சீதாவை கடத்திட்டு போவாங்க இல்லையா, அது வரைக்கும் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஜிஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைவ் சாப்டர் வந்து ஃபஸ்ட் புக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் 62 வரைக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 வந்து ஆகுது.
ஸோ இது வரைக்கும் என்ன வந்து பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் கேரக்டர் வந்து டெவலப் பண்ணுவாங்க இல்லையா ஒரு ஸ்டோரியில் அந்த ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த சீன்ஸ்லாம் வரதில்ல, இன்னும் வர ஆரம்பிக்கல. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராமோட பர்த் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து எப்படி வந்து ஒரு பேட்டிலில் வந்து தோக்குறாரு, ஒரு வார்டில் வந்து தோக்குறாரு, அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராம் வந்து பிறக்கிறாரு. ஸோ அதனால் வந்து லைக் ஒரு குட் சைனாக வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ராம் பிறந்ததுனால தான் வந்து தசரதர் வந்து வார்ல வந்து தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி வந்து ராமோட கேரக்டரை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து குருகுலம் கணிச்சிடுறாங்க, அங்கே போய் படிக்கிறாரு, ஃபேமிலியிலேருந்து தள்ளி இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்கள வந்து ஒரு ஒரு பேட் சைனாக பேட் ஓமனாக வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி அப்படியே ஒரு கேரக்டர் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ வந்து அவங்களோட பிரதர் லக்ஷ்மணன் அப்புறம் ராமும் எப்படி வந்து சேர்றாங்க, அவங்களுக்கு பின்னாடி நடந்த ஸ்டோரிலாம் என்ன, எப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்த பிரதர் பாண்ட் வருது, சத்ருகனும் பரதனும் எப்படி வந்து இது பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த கேரக்டர் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம புக் படிக்கிறப்போ வந்து ஓகே அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு மனுஷங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னாலே அண்ணனுக்கு நான் கூட இருந்து பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்து என் பையன் மேலேயே வந்து கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ரீசன்லாம் வச்சு வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு, பட் ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பசிக்குது, வெளியில் வந்தால் கண்ணி கூசுது. லைட்டாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து படிக்கலாம், கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து படிக்கலாம். லைட்டு வந்து நல்லாயிருக்கு, தெரியுதா? மழை பெய்கிற மாதிரி இருக்கா, ஸோ லைட்டு நல்லாயிருக்கு, நம்ம வெளியில் உட்காந்து படிக்கலாம். சாப்பாடு வந்து இருக்குது. கொஞ்சம் வாட்டர், வெஜிடபிள் ரைஸ், கொஞ்சம் ஊறுகாய் தயிர். பேஜ் நம்பர் 230 இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீதாவோட இன்ட்ரோ வந்து ஆரம்பிக்குது. ஸோ கிட்டத்தட்ட முக்கால்வாசி புக் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து சீதாவோட இன்ட்ரொடக்ஷன். பட் இன்ட்ரொடக்ஷனே வந்து செமையாக இருக்குது. லைக் எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா லைக் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நிறைய கதை, தேவையில்லாத கதை, ஏதோ சொன்ன மாதிரி, ரிப்பீட்டடான சில விஷயம்லாம் சொன்ன மாதிரி அப்படி தோணுச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைக் ராம் வந்து எப்படி வளர்ந்தாரு, எந்த மாதிரியான சூழ்நிலை வளர்ந்தாரு, அவர் குருகுலமில் என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அவருக்கும் அவங்க பிரதர்ஸ்க்கும் இருக்கிற அந்த பாண்டிங், பேரண்ட்ஸ்குள்ளே அந்த பாண்டிங், அவருக்கும் அவரோட கிங்டம்க்கு இருந்த பாண்டிங், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃபார் சம் ரீசன் அது எனக்கு வந்து கரெக்டாக ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் அந்த மாதிரி ஆகலை. இப்போ தான் சீதாவோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் வந்து லைக் சீதா தான் வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா லைக் ஒரு ஸ்ட்ராங் லேடி அந்த மாதிரி அப்படி வந்து போர்ட்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு குட்டி ஃப்ராடு வேலை பண்ணேன். என்னன்னா எனக்கு ஆக்சுவலாக அந்த விமன் கேரக்டர், அது சீதாவை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சா. ஸோ நடுவில் ஒரு பிரேக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் பக்கமாக சீதாவோட புக்கில் வந்து படிச்சுட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இதை விட இதை சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த புக்குக்கு போகணும்னு தான் இருக்குது. அதுக்காகவே வேக வேகமாக முடிச்சிட்டு இருக்கேன். சீதா புக் நல்லாயிருக்கு. அதில் வந்து லைக் லைட்டாக ஃபெமினிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ராங் விமன், லைக் பர்ஃபெக்டான விமன்லாம் கிடையாது, ஸ்ட்ராங்கான விமன், அவங்களுக்குன்னு சில லாஸ் இருக்குது, சில மாரல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அகெயின் அவங்களுக்கு கொஞ்சம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நிறைய கோவப்படுறாங்க, அதனால சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாலெஸ் விமன் அப்படின்னு இல்லை,
நிறைய தப்பு நிறைய மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பர்சனாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சரி, இதை முடிச்சுட்டு சீதாவோட புக், அந்த புக் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மூடி தெரியுதுல்ல, விளையாடிட்டு ஒரு 1 hour கழிச்சு படிக்க ஆரம்பிக்கிறேன். கழிச்சு படிப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அமீஷோட ஃபர்ஸ்ட் ராம்சந்திரா சீரீஸில் ஃபஸ்ட்டு புக் ராம் அப்படின்னு புக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இட்ஸ் லைக் ஒரு ஆவரேஜ் புக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அமீஷோட பெஸ்ட்டான புக்குன்னு அதை சொல்ல மாட்டேன். எனக்கு மெலுஹா ஷுவர் ரயாலஜிலாம் படிச்சுட்டு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த அது அந்த அளவு வந்து இது வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. புதுசாக இருந்த ஒரு ஃபேக்டும் இல்லை, புதுசான ஒரு தாட் எதுவுமே இல்லை. அண்ட் ஈவன் லைக் லக்ஷ்மணோட கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ராமோட கேரக்டர் இன்னும் ப்ராப்பராக பில்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. லைக் முழுக்க முழுக்க எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஐடியலிஸ்டாக மட்டும்தான் அவங்களை காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு லாவை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. நிறைய இடத்துல நமக்கு அதுவே கோபமாக இருந்துச்சு, இந்த இடத்துல கூட லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சோ தவிர, லைக் இன்னொருவரோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா வந்து பில்ட் பண்ணியிருந்துருக்கலாம். சீதாவோட கேரக்டர் அடுத்த புக்கில் தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அது ஆல்மோஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அது நல்லாயிருக்கு. பட் இந்த புக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா ராம் பற்றி அவங்களோட கேரக்டர் டெவலப் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கலாம். பட் லக்ஷ்மணோட கேரக்டர் வந்து நல்லா வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி வந்து ஒரு பிரதர் மேலே வந்து அட்டாச் ஆகுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரதர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து பிரதர்க்காக அவங்க கிங்டமே விட்டுட்டு வந்து எப்படி போகிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கிங்டம் ஒய்ஃப் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பிரதருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போகிறது, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு தம்பியாக எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ராவன் அவனை வந்து அங்கங்கே வந்து இன்ட்ரோ தந்திருக்காங்க. லைக் ஒரு ஈவிலாக வந்து காமிக்கல, ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு கிங், லைக் அவங்க பீப்புளுக்கு ஒரு நல்ல ஒரு கிங். பட் இவங்களோட ரீஜியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வார் போர் அதெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் ஈவிலாக வந்து தெரியற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது அந்த கேரக்டரும். இந்த கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பில்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆல்ரெடி நமக்கு ராம பற்றி தெரிஞ்சதுனாலயோ இன்னமோ தெரியல, இது அவங்க வந்து ஃபர்தராக அவரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து விட்டுட்டாங்க. அது ஒன்று தான். மற்றபடி லைக் ஒரு ஆவரேஜான புக். ஓகே, நெக்ஸ்ட் சீதா புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 100 pages பக்கமாக படிச்சிட்டேன். வேற லெவலில் இருக்கு. லைக் சீதா எப்படி வந்து லைக் ஒரு அடாப்டட் பேபியாக தான் வராங்க, அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி எப்படி வளர்க்குறாங்க, அவங்க எவ்வளோ வந்து போல்டாக இருக்காங்க சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. லைக் போல்டாக இருக்காங்க, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நோபிளாகவும் இருக்காங்க. எல்லாருக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து. இப்போ என்ன 6 or 7 years நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வயசுலேயே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.